நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். கூல் ட்ரிங்க்ஸ் வேற இந்தாங்க, நீங்க கேட்ட கூல் ட்ரிங்க்ஸ் மறக்காம ஓட்டு போடுங்க. பேர் வெற்றி. ஓகே ஓகே. காப்பி எல்லாம் குடிச்சாச்சா? மறக்காம ஓட்டு போட்டுருங்க. பேர் வெற்றி. எப்பெல்லாம் ஓட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. டே அப்பு, நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் இந்த கேன்டீன் மாஸ்டர் மாத்துருவோம். கரெக்ட். காலேஜில் இருக்கிட்ட ஓட்ட கேட்கறதுக்கு பேசாம சிப்பி ஆகி செலகடை வச்சிடலாம். டேய், கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்காடா அவனுக்கு. ஆமா, இவர் மட்டும் பொறுப்பா கிளாஸ் கிளாஸா போய் ஓட்டு கேட்டு இருக்காரு. ஓசி குடிச்சு தாண்டா குடிச்சுக்கிறீங்க கேன்டீன்ல உட்காந்து ரெண்டு பேரும். டேய் பேச்ச குறடா, அவன் எலெக்ஷனுக்கு தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கான். நீ என்னதோ அசால்ட்டா இங்க வந்து உட்காந்து இருக்க. என்ன அவன் போட்டே மண்டை தெரிச்சு போகும். நல்லதுக்கே காலம் கிடையாதுரா. என்ன பண்றது, நான் எத்தனை மணி காலேஜ் வந்தேன் தெரியுமா? நான் காலேஜுக்கு வந்தப்ப வாட்ச் மணி காலேஜுக்கு வர கிடையாது. ஒவ்வொரு கிளாஸா போய் ஓட்டுகளோட தேவை என்னன்னு கேட்டு தாண்டா வந்துக்கிறீங்க. அவங்க கேக்குறத செஞ்சா ஓட்டு போட்டுருவாங்களாமா? கண்டிப்பா போடுவாங்க, ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படி என்னடா கேக்குறாடுங்க மாப்பிள்ள? வித்தியாச வித்தியாசமா கேக்குறாயடா. ட்ரிபிள்இல ஒரு 8 ஓட்டு இருக்கு. அவங்க என்னடானா ஏழாம் அறிவு படத்துக்கு டிக்கெட் கேக்குறாயடா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வாங்கி தர வேண்டியதான். மாப்பிள்ள விஷயம் தெரியாம பேசாத. அவங்க இன்டர்வியூக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன் வரணும்ன்றாங்க. சமாளிச்சுதான் மாப்பிள. அப்புறம் அந்த ஈசி டிபார்ட்மெண்ட் காரங்கிருக்காங்கல்ல, அங்க ஒரு 13 ஓட்டு இருக்கு. அவங்களுக்கு யாரை மீட் பண்ணுமா? அவங்க யாரையும் மீட் பண்ணணும் சொன்னா பரவாயில்லையே, அவங்க ஊட்டியில பாக்கணுங்கிறாங்க. ஊட்டி பாக்கனா எங்க வீட்டுக்கு வர சொல்லு. தினமும் எங்க அம்மா எனக்கு ஊட்டி தான் விடுவாங்க. ஆசத்தீர பாத்துட்டு போட்டோம். இன்னைக்கு வண்டியை திறந்து நம்ம டீம் தேங்க்ஸ்டா, உனக்காக பாக்குறேன் மச்சான். இவங்க இப்படியே கேட்டு இருந்தாங்கன்னா எவன்டா இதெல்லாம் செய்யறது? இருவன் வாய உடைக்கிறேன் ஒரு நாள். ஹலோ, யாருமா? ஓ, ஒப்பாமா. சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா. நான் ரொம்ப பிஸிமா, சாரிமா. மீட்டிங்லாம் எனக்கு டேட் கிடையாதுமா. சொன்னா கேளுமா. யாமா? இல்லமா, என்னால் வர முடியாதுமா. சாரிமா. வச்சிருமா வச்சிருமா வச்சிருமா. ஓகேமா, பாய்மா பாய்மா. ஏன் இப்படி முறைக்கிறான்? இல்ல, அமெரிக்கால இருந்து ஒபாமா கால் பண்ணிருந்தாரு. அவர் ஏதோ எலெக்ஷன்ல நிக்கிறாராமா. அவர் நிக்கிற தொகுதிக்கு நான் வந்து பிரச்சாரம் பண்ணணுமா? நமக்கு இருக்கிற பிசி ஸ்கெடியூல்ல இதெல்லாம் முடியாது பாரு. அவனால முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஓ, கடங்காரம் போன் பண்ணிருக்கான். அதுக்கு இவன் கொடுக்குற எஃபெக்ட் பாத்தியா? இருக்கிற 2 அடியில் இன்னும் 1 அடி உள்ள போயிட போறா. நக்கலாயி போச்சு. டேடே, பஞ்சு மிட்டாய் தலையை வராண்டா, பேசாம இருங்க. பக்கத்துல வந்துட்டேன் பக்கத்துல வந்துட்டேன். வாங்க வாங்க வாசு. என்ன இந்த பக்கம்? என்னடா ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி தெரியுது. இல்லங்க, உங்க மண்டை ரொம்ப அழகா இருக்குதாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வெற்றி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? பாம்பேல எதுவும் பாம்பு பிடிச்சிருச்சா? இல்ல இந்தியாவோட அமைதியை கெடுக்கிறதுக்கு இது அந்நிய சக்தி உள்ள வந்துருச்சா? சும்மாரா, நம்ம ஏரியா வரைக்கும் போயிருந்தேன். வர்ற எலெக்ஷன் அன்னைக்கு நம்மளை அடிக்கிறதுக்கு காத்தி ஆள் செட் பண்ணிருக்கதா கேள்விப்பட்டேன். வாசு, நீ சொல்றது உண்மையா? நம்ம பசங்க போய் சொல்ல மாட்டாங்கடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏரியாக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவ்ளோ கேவலமா அவன் இறங்கிட்டான் கார்த்தி. எனக்கு என்னமோ இது அவன் பண்ணிருப்பான்னு தோணலடா. அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? டேய் கார்த்தி, வேணா ஆல்ரெடி பண்ணாம இருக்கலாம்டா. ஆனா அந்த ஜோதிகா மதன் இன்பா வச்சு ஆல்ரெடி பண்ணிருக்கலாம்ல. என்னடா அவங்க சட்டசபை எலெக்ஷன் கூட இவ்வளவு கேவலமா வேலையை பார்க்க மாட்டாங்க. இவங்க என்னடா இதுக்கு போய் இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுடா. இப்ப என்னடா பண்ண சொல்ற? அவனுங்க ஆள் கூப்பிட்டா நம்ம மட்டும் என்ன சும்மா இருக்கணுமா? நீ ஆளுங்களை ரெடி பண்ணு, என்ன ஆகுதுன்னு பாத்துரலாம். கண்டிப்பா ரெடி பண்ற மச்சான், இந்த எலெக்ஷனை நம்ம ஜெயிச்சு காட்டுறோம். டேய், அவங்கள அடிக்கிறதுக்கு போய் ஜிம்பாய்ஸா? போமாப்ள, நம்ம போதாத. வெற்றி, இது அவள் அசால்ட் எடுத்துக்க முடியாதுடா. அவனுக்கு செட் பண்ணிருக்கிறவங்க மர்டர் பண்ணிட்டு 14 ஜெயில இருந்தவனுங்க. காசு கொடுத்தா எதை வேணா பண்ணுவானுங்க. ஐயப்பா, அப்ப வெற்றி நீ போய் வாபஸ் வாங்கிடுறா. அவனுங்க 10 அடியால் கூப்பிட்டா 20 அடியால கூப்பிட்டு அப்புறம் அவனுங்க என்ன பண்றானுங்க பாத்துடலாம். மாப்பிள, எனக்கு என்னமோ இது சரியா படலடா. அப்ப அவனுங்க பண்றது சரியாடா? இங்க பாரு, நம்ம எலெக்ஷன் ஒண்ணு கோல்மால் நான் பண்ண போறல. யார் ஜெயிக்க போறாங்கன்றத பசங்க டிசைட் பண்ண போறாங்க. அப்படி இருக்கப்ப அவனுங்க ஆளுங்களை வச்சு அடிப்பாங்க. நம்ம என்ன பார்த்து சும்மா இருக்கணுமா? டேய், பிரச்சனை பெருசாயி பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? டேய், அதுக்கு நான் பொறுப்பு இல்லடா. கார்த்தி தான், அவன் தான் முதல்ல அடியால செட் பண்ணா. அவங்க ஜெயிச்சா பிரச்சனை பண்ண மாட்டானுங்க, தோத்தா கண்டிப்பா நம்மள கண்ட பண்றாங்க. அவனுங்க தோத்தாதான் நம்மள அடிப்பானுங்க. ஆனா நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் கண்டிப்பா அவனுங்களை அடிச்சு ஓட விடுவோம்.